அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து டாபிக் என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, கள்ளம் கபடமற்ற நிலை என்றால் என்ன, இது சாத்தியமா அப்படின்னு நம்ம இந்த டைட்டில் எடுத்திருக்கோம். இது சம்பந்தமாக உங்களுடைய பதில் நான் எதிர்பார்க்கிறேன். நமக்கு வந்து கள்ளங்கபடம் மற்ற நிலை என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது அடைவது சாத்தியமா? அப்படிங்கிறத உங்க ஆங்கிள் நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கம்பராஜன் ஐயா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். அறிவு வளர வளர நம்மளுக்கு வந்து அந்த கள்ளங்கமுடற்ற நிலை வந்து அறிவு குடுக்கிறதுனால போயிருது. ஐயா கான்செப்ட் படி நம்ம பிரவாகமா எல்லாத்தையும் தாட்ஸ் திங்கிங்க வந்து செயல்பட்டு அப்படி நம்ம அறியாமல் திங்கிங் தாட்ஸ் தேவையில்லாத தாட்ஸ் எடுத்து திங்கிங் கூட வந்துட்டாலும் அதையும் வந்து தாட்ஸ நினைச்சு ஒரு குற்ற உணர்வு இல்லாம அத பிரவாகம விட தெரிஞ்சிட்டோம்னா கள்ளங்கப்படற நிலை எப்போதும் சாத்தியம்தான். மிகப்பெரிய வந்து புரிதல். ரெண்டாவது, நம்ம எப்போதும் பை பர்த் கள்ளங்க விட மாட்டேன், இன்னோசன்ட் ஸ்டேட்ல தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஓகேங்க, ஓகேங்க, நன்றி, நன்றிங்க. உங்களை மீட் பண்றேன். அதாவது நம்ம பிறக்கிறதே கள்ளங்க விட மாட்டேன் நிலையில தான் பிறக்கிறோம். அந்த நிலை மறுபடியும் சாத்தியமாங்கிறதான் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியா இருக்கும். பிறக்கும் போது கள்ளங்க விட மாட்டேன் நிலையில் இருக்கிறோம், அப்புறம் அறிவு வளருது, முடிவு பிறந்தப்ப அந்த மனநிலைக்கு நம்மளால போக முடியுமா? அந்த மனநிலை மறுபடியும் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதான் இங்க அதோட தாண்டிய மிக முக்கியமான கேள்வி. அதனால பதில் தெரிஞ்சவங்க சொல்ல வருவாங்க, தாராளமா சொல்லலாம். ஐயனார் நீங்க வாங்க, உங்க அட்மிட் பண்ணிருக்க நீங்க பேசுங்க. ஹலோ ஐயா. ஆ வாங்க ஐயனார், சொல்லுங்க. கேக்குதாங்க? உண்மையா எப்ப அறிவு வளருதோ அப்ப அப்பவே அந்த கள்ளங்கட கபடமன்ற நிலை தன்மையே போயிருதுயா கொஞ்சம் கொஞ்சமா. அந்த குழந்தை குத்த, ஏன்னா குழந்தை வந்து இப்ப நம்ம திடீர்னு அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மள அது மன்னிச்சிடும். இப்ப நம்ம வேற யாராச்சும் அடிச்சோம்னா என்ன பண்ணுவாங்க, அறிவு கொண்டு பிளான் போடுவாங்க, அவங்கள என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு. அது குழந்தை வந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. அந்த அறிவு வந்து குறுக்கிடுது. அது இப்ப நம்ம கான்செப்ட பொறுத்தளவு அது அந்த கள்ளக்கடம்ப கபடமன்ற நிலைங்கிறது கொஞ்சம் சாத்தியம் தான். வாங்க, வீடியோட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாங்க ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க. நீங்களும் நீங்க பேசுறது கேட்கல, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. அட்மிட் பண்ணிட்டாங்க. என் பேர் கருப்புசாமி. கருப்புசாமி, ஓகேங்க. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறீங்களா? ஓகேங்க. ஐயா, நம்ம மனதோடைய இயல்பான இயக்கத்தன்மையே கள்ளக்கபடமற்ற தன்மையா இருக்குது. சரி, மனதின் இயக்கமே கள்ளக்கபடமற்ற தன்மையா தான் இருக்குது. அதுல நம்ம அதுல வந்து நம்ம அறிவு வந்து அறிவு வந்து அதுல அதுல அத பக்கத்தான அந்த தன்மையை திருப்பும் போது மட்டும்தான் அதுல முரண்பாடு ஏற்படுது.
அதனால நம்ம வெளியில எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம எது பண்ணாலுமே நம்மளோட இயக்கம் தான், அந்த மனதின் இயக்கமே கள்ளக்கப்படம் மட்டும்தான் நம்மள திரும்ப திரும்ப எண்ணங்களை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்ப மனதோட இயக்கம் தான் கள்ளக்கப்படமற்ற தன்மை. அது அடைகிறதுன்னு ஒண்ணு இல்ல, நம்மளோட இருப்பு நிலையே வந்து கள்ளக்கப்படமற்ற தன்மையா தான் இருக்குது அப்படின்னு என்னோட. ஆமா, இது வந்து அறிவு அதுல இன்வால்வ் ஆகும்போதுதான் அங்க முரண்பாடு ஏற்படுது, போராட்டம் ஏற்படுது. அதனாலதான் அது பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சுது நமக்கு. அறிவு அதுல செயல்படாம இருக்கும்போது அது எளிமையாயிருது, அதோட இயக்கமே வந்து கள்ளக்கப்படமற்ற தன்மை நம்ம மாறிடுதோம். அப்பமா நம்ம அது சாத்தியம் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்ல அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஓகே. ஆமா, ஐயாவுடைய இது கேக்குறப்ப அந்த புத்தர் கூட அப்படிதான், பல மக்கள்கள்லாம் இன்னல் படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள்லாம் எடுப்பாங்க. அந்த முயற்சி எல்லாமே அறிவு கொண்டு ஏற்பட்டதுனாலதான் அந்த கள்ளக்கப்படமற்ற தன்மை வந்து அவங்களால உணர முடியல. லாஸ்ட்ல லாஸ்ட சோர்ந்து இருக்கிறப்பதான் அந்த எதுவுமே முயற்சியை கைவிட்ட நிலையில, அதாவது அறிவு கைவிட்ட நிலையில அந்த இயல்பு வந்து இயங்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால அந்த கள்ளக்கப்படமற்ற தன்மைக்கு வந்து சாத்தியம் தான். அது வந்து நம்ம இருப்பே 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 அப்படிதான் இருக்கு. சரி, என்னோட கருத்து. ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்க, நன்றிங்க. நன்றி. சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயாவின் புரிதல் இருந்தால் மட்டுமே குழந்தை தன்மை தான் சாத்தியம். அகம் புறம் என்று பிரிக்க தெரியணும். அகத்தை நம்ம கண்டுக்காம இருந்தா மட்டுமே, அதை பிரவாகமா விட்டா மட்டும்தான், அந்த ஐயாவின் புரிதல் இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். யாராவது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வாங்க. இல்ல சாத்தியம்னா எப்படி சாத்தியம்? சரி, நாம பதிலுக்கு போவோம். கள்ளங்கபடமற்ற நிலை என்றால் என்ன? அந்நிலையை அடைவது சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். எல்லாருமே நல்லா தெளிவா சொன்னீங்க. ஒரு குழந்தையினுடைய இன்னசென்ட் ஸ்டேட், ஒரு குழந்தைய பார்த்தா எவ்வளவு இன்னசென்டா இருக்காங்க, அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை தான் நம்ம வந்து கள்ளங்கபடமற்ற நிலைன்னு நம்ம சொல்றோம். பிறக்கும்போது நம்ம அப்படிதான் இருக்கிறோம், இன்னசென்டா தான் இருக்கிறோம். இன்னசென்டா தான் நம்ம பிறக்கிறோம். நம்முடைய அனுபவங்கள் ஆக ஆக, நம்முடைய நினைவுகள் குறிப்பு நினைவு குறிப்புகள் சேர சேரதான் என்ன ஆகுதுன்னா, அறிவு வளர்ந்து சேகரித்த அறிவுகள் வளர்ந்து நம்ம அந்த அறிவை வச்சு எத்தனையோ புறக்காரியங்கள் நம்ம செய்யறோம். இந்த புறக்காரியங்கள் வந்து நல்லா சக்சஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா வெற்றி கிடைக்குது. இதே அணுகுமுறையை நம்ம அகத்துக்கும் கொண்டு வரோம். நமக்குடைய அனுபவங்கள் நமக்கு பிடிக்கிறது இல்லை, சில அனுபவங்கள் பிடிக்கல, சில அனுபவங்கள் பிடித்து இருக்கு. பிடிக்காத அனுபவத்தை நம்ம அப்புறப்படுத்த பார்க்குறோம், பிடிச்ச அனுபவத்தை தக்க வச்சுக்க பார்க்குறோம். இந்த அறிவு முயற்சி பண்ணும்போது தான் அங்கே இருக்கக்கூடிய கள்ளங்கபடம்ங்கிறது களங்கமாயிடுது, அது வந்து தடைபட்டுருது. அதாவது கள்ளங்கபடமற்ற நிலை என்பதும் விடுதலை என்பதும் ஒன்று தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது நம்முடைய சுயம், சுயமான நிலை தான் அது. அதுல தடை ஏற்படுறது காரணம் வந்து அறிவு தான், வேற எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. இப்ப இன்னும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனசு வந்து உணர்வுன்னு ஒண்ணு சொல்றோம், உணர்வுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த உணர்வு பகுதி தான் கள்ளங்கப்படமற்ற நிலை, அது வந்து தாமாக இயங்கக்கூடிய பகுதி. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும், நினைவுகள் அவங்களுக்கு இருக்காது. வெறும் உணர்வுகளோட தான் அவங்க பிறக்கிறாங்க. நாள் ஆக ஆக தான் நினைவுகள் அவங்களுக்கு சேருது. அந்த நினைவுகள் தான் அணு அறிவாகி, அந்த அறிவு வந்து அறிவும் உணர்வும் கலக்கும் போதுதான் அந்த அனுபவமும் அங்கே ஏற்படுது. இந்த அனுபவத்தை தான் அந்த பிரச்சனைங்கிறது வருது.
அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன், மனமே இல்லைன்னு வச்சுங்களேன், அது வெறும் கள்ளங்கப்படம் மற்ற நிலைதான் இருக்குன்னா அங்க பிரச்சனையே கிடையாது. யோக வசிஷ்டத்துல ஒரு கதை ஒண்ணு சொல்லிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு புனைக்கப்பட்ட கதையா இருந்தாலும் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கதையா இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்றேன். நானு அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு போர் வருது. அசுரர்களும் தேவர்களும் போர் புரிகிறாங்க. இது என்ன பண்ணலாம்னா, அந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க, தேவர்கள் மேல இந்த போர் புரியறதுக்கு முன்னாடி தேவர்கள் மேல வந்து ஏவி விடுறதுக்காக ஒரு பூதத்தை ரெடி பண்றாங்க. அசுரர்களுடைய குரு வந்து யாகம் வளர்த்தி ஒரு பூதத்தை ரெடி பண்ணி அந்த தேவர்கள் மேல ஏவி விடுறாங்க. என்னன்னா, அந்த அந்த பூதத்துக்கு வந்து மனமே கிடையாது. இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தேவர்களுக்கு தெரியல. அதோட போராட முடியல. ரொம்ப அது என்ன பண்ணாலும் அதை தோக்கடிக்க முடியல. உடனே என்ன பண்றாங்கன்னா, காக்கும் கடவுளான திருமால்கிட்ட போய் முறையிடுறாங்க. இறைவா, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு, எங்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப திருமால் என்ன சொல்றாருன்னா, இந்த பூதத்துக்கு மனசு இல்லை, நீங்க என்ன பண்றீங்கன்னா போர் புரியுற மாதிரி வந்து ஒரு பாசாங்க பண்ணி எஸ்கேப் ஆகி போயிடுங்க, போர் புரியாம எஸ்கேப் ஆகி போயிடுங்க, இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவங்களும் திருமால் சொன்ன மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஒரு போர் புரியல வந்த வர மாதிரி வந்துட்டு போர் புரியாம எஸ்கேப் ஆகி வேகமா தப்பிச்சு போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு மூணு தடவை பண்ண உடனே இந்த நினைவுகள் சேர்ந்து அது மனம் உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த பூதத்துக்கு மனம் உற்பத்தி ஆகிவிட்டது. மனம் உற்பத்தி ஆன உடனே அடுத்த தடவை ஒரு நாலாவது தடவை போர் புரிஞ்சு ஜெயிச்சிட்டாங்க, அதை வீழ்த்திட்டாங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைவுகளால் தான் மனம் வந்து உற்பத்தி ஆகும், வளருது. இந்த மனம் இருக்கும்போதுதான் அதை வந்து நம்மளால வெல்ல முடியுது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து வந்திருக்கு. யோக வசிஷ்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அகத்தளவுல வெறும் உணர்வு நிலையாக மட்டும்தான் இருக்காங்க. அந்த உணர்வு நிலையிலிருந்து தான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நினைவுகள் சேர்ந்து சேர்ந்து நமக்கு அனுபவங்களா மாறுது. அது எல்லாமே இப்ப இது என்னன்னா, நம்ம உணர்வுங்கிறது நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலைய அதுதான். அறிவுங்கிறது இன்டலெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது சிறுக சிறுக சேகரிக்கப்பட்ட அனுபவம், தகவல்களின் தொகுப்புன்னு நம்ம சொல்றோம். நமது உணர்வும் அறிவும் கலந்த கலவையினால்தான் நமக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன, மன உணர்ச்சிகள் ஏற்படுகின்றன. நம்ம ஒரு நம்ம நண்பரை பார்க்கிறோம், நண்பரை பார்க்கிற செய்தி நம்ம உணர்வோடு தொடர்பு கொள்கிறது. அந்த செய்தியும் உணர்வும் சேர்ந்த நிலையில நமக்கு வந்து மகிழ்ச்சி என்ற உணர்ச்சியாக ஒரு அனுபவம் எழுந்து வெளிப்படுது. இதே நமக்கு விரும்பாத ஒருத்தரை சந்திக்கிறோம், பிடிக்காத ஒருவரை பார்க்கிறோம், இந்த செய்தியும் இந்த உணர்வும் தொடர்பு கொள்ளும் போது வெறுப்பு துன்பம் என்ற உணர்ச்சியாக அனுபவமாக வெளிப்படுது. அப்ப வந்து கான்சியஸும் இன்டலெக்டும் கலக்கும் போதுதான் அங்க அனுபவங்கள் எல்லாம் தோன்றுது. நமது இயற்கையான நிலை வந்து உணர்வு மட்டும்தான், அது கள்ளங்கப்படம் இல்லாம தான் இயங்கிட்டு இருக்கு. அது கள்ளங்கப்படம் இல்லாம இந்த உணர்வு நிலையானது இயங்கிட்டு இருக்கு. அதனுடன் நாம் இதுவரை சேகரித்த அறிவு செயல்படும் போதுதான் கள்ளம் கபடம் மற்ற நிலை மாறி மாற்றம் ஏற்பட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அறிவு அறிவு சேர்ந்ததுனால கள்ளம் கபடத்தோட செயல்பட ஆரம்பிக்குது. அறிவுங்கிறது கணக்கு போடக்கூடியதுதான் அறிவு, அது ஒரு கணக்கர்னு கூட சொல்லலாம். அறிவுங்கிறது நல்லது கெட்டது, தேவை தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே பகுத்து பார்க்கக்கூடியதா இருக்கு. நம்முடைய கபடமற்ற நமது தன்மையோடு இந்த கணக்கர் தொடர்பு வச்சுக்கிறதுனாலதான் நமது வாழ்க்கை அனுபவங்கள் அத்தனையுமே ஏற்படுது. அப்ப நம்ம அனுபவங்கள் பார்த்தோம்னா விதவிதமா அமைஞ்சிருக்கு. சில அனுபவங்கள் நமக்கு பிடிச்சிருக்கு, சில அனுபவங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கு.
நம்ம இப்பதான் என்ன பண்றோம், இதுல இருந்து விடுபடுறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், ஆன்மீகத்துக்கே உள்ள வரோம். நம்ம என்ன பண்றோம், அந்த அறிவு கலக்காம நாம வந்து இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், கள்ளம் கபடம் பண்ற நிலைக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படின்னு யோசிக்கிறது யாரு, அந்த உணர்வா இல்ல அறிவான்னு பாத்தீங்கன்னா, உணர்வுக்கு தேவையே இல்லாத ஒன்று. அறிவு தான் அப்படி யோசிக்குது, அறிவு தான் நம்ம வந்து கள்ளம் கபடம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு யோசிக்குது. அப்ப இந்த அறிவு என்ன பண்ணுது, அதுக்கான முயற்சி எடுக்குது. அந்த முயற்சி எல்லாமே நம்ம தான் பார்த்துருக்கிறோம். அது எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியில தான் முடியும். ஏன், அறிவு இல்லாத இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அறிவு முயற்சி எடுக்குது. இது நடைமுறைக்கு சாத்தியமா, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு ஆட்டோல ஏறிட்டு அந்த ஆட்டோக்கார்ட்ட சொல்றோம், ஆட்டோ இல்லாத இடத்துக்கு நம்ம கூப்பிட்டு போப்பாங்கிறோம், எப்படி போக முடியும், நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஆட்டோ எங்க போனாலுமே அந்த ஆட்டோல தான் இருக்கிறோம் நம்ம. அது மாதிரி அறிவே வந்து அதை இழக்கிறதுக்காக முயற்சி எடுக்குது, அது இல்லாத இடத்துக்கு போகணும்னு முயற்சி எடுக்குது. அது எப்பயாவது சாத்தியமா, இது எப்பவுமே இது சாத்தியமே இல்லாத, அது தன்னுடைய கையிற நிலையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அது வந்து அங்க செயல்படாம சும்மா இருக்கு, அதை ஏத்துக்குது, கள்ளங்கப்பட மாற்ற நிலையை ஏத்துக்குது. அப்படி ஏத்துக்கும் போதுதான் நம்முடைய உணர்வு நிலையான கள்ளங்கப்பட மாற்ற நிலைங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான், அது இயங்க ஆரம்பிக்குது, எந்த ஒரு தடையும் இல்லாம இயங்க ஆரம்பிக்குது. இப்ப இங்க ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அனுபவங்கள் எங்க ஏற்படுது, அறிவுல ஏற்படுதா, அறிவு வந்து உணர்வோடு கலக்கும் போது இந்த இந்த பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அனுபவம் அந்த உணர்வுல தான் ஏற்படுது. அப்ப இது எப்படி நம்ம தீர்க்கிறது, ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீர் இருக்கு, தண்ணி பறந்துருக்கு, நம்ம விரல் அவ்வளவு தொடரோம்னு வச்சுக்கோங்க, இந்த விரல் தான் அறிவு, அந்த தண்ணி தான் வந்து உணர்வுன்னு வச்சுக்கோங்க. இந்த விரலால் தொடுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தண்ணியில அலை தோன்றுது, அந்த அலை தான் நம்முடைய அனுபவங்கள், வேற ஒண்ணுமே இல்லை. அலை ஏற்படும் போதுதான் நம்ம அனுபவத்தை நம்ம உணர்றோம். இப்ப இந்த விரல் தொட்டதுனால ஏற்பட்டக்கூடிய இந்த அனுபவம் என்ற அலைய எப்படி சரி பண்றது, இதை புரியுறதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், அடடா அப்படின்னு சொல்லி அறிவை கொண்டே நாம அதை நிர்வாகம் பண்ண ஆரம்பிக்கிறோம். அனுபவத்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அலை வந்துருச்சு, நம்ம கையை கொண்டே அந்த வந்து அந்த அலையை வந்து அழிக்கிறதுக்காக முயற்சி பண்றோம், அது என்ன ஆகுது, அலை மேலும் அதிகமாகுது, இதுதான் பிரச்சனையை கொண்டு வருது. உணர்வில் ஏற்பட்ட அனுபவம் உணர்வே சரி செய்து விடுகிறது அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய உண்மை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அலையை நீரே சமன்படுத்தி விடுகிறது, நீரின் அசைவை நீரே சமன் செய்து விடுகிறது. இந்த ஒரு படத்தை ஒரு படம் உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன், ஷேர் பண்றேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு படம் தெரியும், விரல்ங்கிற அறிவு நீர் என்ற உணர்வில் நுழையும் போது, அதாவது நிர்வாகம் பண்றதுக்காக டச் பண்ணும்போது அதில் வரக்கூடிய அலைகள் தான் அனுபவங்கள். இந்த அனுபவத்தை மறுபடியும் சரி பண்றதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தணுமா, கையை வச்சு அலைய அழிக்கணுமா, அப்படி அழிக்க நீங்க முற்பட்டோம்னு வச்சுங்க என்ன ஆகும், மேற்கொண்டு இன்னும் அலை அதிகமாக தான் ஆகும், நீரே அந்த அலையையும் சமன்படுத்தி விடும் அப்படிங்கறதான் இயற்கையான உண்மை. நமக்கு அந்த அறிவுக்கு அங்க வேலை இல்லைங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அறிவு ஏதோ ஒரு வகையில நம்மள அறியாமைய கூட அகத்துல நுழைஞ்சதுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. எந்த எப்படி நம்ம எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படுது, அந்த அனுபவங்களுக்கும் நாம் நிர்வாகம் பண்ணாம விட்டா போதும், அந்த கள்ளங்கப்பட மற்ற நிலையே அதையும் சரி செய்து அதோடு இணைத்து அதுவும் கள்ளங்கப்பட மற்ற நிலையோட கலந்து பிரவாகமா போயிட்டு தான் இருக்கு. இந்த ஒண்ணை புரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து அகத்துக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத எளிதா புரிஞ்சுக்கலாம்.
நம்ம அகத்துல அறிவு சும்மா இருந்தாவே போதும், கள்ளங்கபடம் மற்ற தன்மைங்கிறது இயல்பா வந்துடும். ஆனா அதே அறிவு புறத்துக்கு தேவையானதா தான் இருக்கு. புறத்துல நம்ம புற வாழ்க்கைய புற செயல நிர்வாகம் பண்றதுக்கு அறிவு கண்டிப்பா வேணும். அகத்துக்கு கள்ளங்கபடம் மற்ற நிலையும் புறத்தில் அறிவுடன் கூடிய செயலும் தான் சமன்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. அப்ப அறிவுக்கான வேலை புறத்துல தான் இருக்கு, அகத்துல இல்லை. கணக்கிற்கான வேலை கணக்கு போறதுக்கான வேலை வந்து புறம்தான். அது இருந்தாதான் நமது வாழ்க்கையே வாழ முடியும். நம்மளையும் பாதுகாத்து நம்ம சரியான செயல் செய்யறதுக்கு அறிவு கண்டிப்பா வேணும். கள்ளமும் கபடமும் வந்து புறத்துல இருக்கிறத தப்பே கிடையாது, அகத்துல இருக்கிறதா பிரச்சனையே. அதுதான் நமக்கு வந்து வஞ்சமா மாறி பிரச்சனையை உண்டாக்குது, நமக்கும் பிரச்சனையை உண்டாக்குது, நம்முடைய புறத்துல ஒரு மோசமான செயலுக்கு அது தூண்டுகோலாம் அமைஞ்சிருக்கு. எனவே அறிவுக்கு அகத்துல வேலை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போது நம்முடைய மனமானது தன்னுடைய சுயமான கள்ளங்கபடம் மற்ற நிலையில தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லி என்னுடைய உரையை நிறைய செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுவாமிநாதன் அப்படிங்கிறவரு சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அந்த கேள்வி நான் படிக்கிறேன் பாருங்க. ஐயா, மனது கள்ளம் கபடம் அற்றது என்று குறிப்பிடுகிறோம். கள்ளம் கபடம் அற்றது என்பதற்கு பதிலாக வேறு வார்த்தைகள் பயன்படுத்தலாமா? ஒருவரை பார்த்தவுடன் திடீரென்று அவரை தாக்க வேண்டும் என்றோ வேறு விதமான எரிச்சல் உணர்வு மனதில் வரலாம். இது எப்படி கள்ளங்கபடமற்ற தன்மை என்று கூற இயலும் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது நமக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு கோபமோ ஒரு எரிச்சல் உணர்வோ வெளிப்படுது, இது எப்படி கள்ளங்கபடமற்ற தன்மை ஆயுது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது மனசுக்கு வந்து அது எதை வேணா வெளிப்படுத்தும். ஒரு குழந்தை கூட நீங்க கோபப்படுறத பார்க்கலாம், ஆனா அது பாருங்க கோபப்படும், அடுத்த முன்னாடி அது மறந்துடும். குழந்தைகள் போய் எல்லா உணர்வுகளையுமே குழந்தைங்க வெளிப்படுத்தும், ஆனா அதுக்கு கில்ட் ஆகாது, அதோட போராடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதனால வந்து உங்களுக்கு கோபமோ அல்லது எரிச்சலோ வந்துட்டா இது வந்து கள்ள கபடம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அது வந்து இயல்பா வெளிப்படுது, அதோட உங்க அறிவு கலக்கும் போதுதான் அது கள்ளங்கபடமாவே மாறுது. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போதுதான் அறிவை கொண்டு எதிரி வந்திருப்பவரை இந்த மாதிரி ஒரு எண்ணம் காரணம் இல்லாமல் வந்தாலும் நான் தான் நேர்மையாக கள்ளங்கபடமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி நடந்து கொள்கிறோம். இது குறித்து விளக்கம் கூறுங்கள் கேட்டிருக்காரு. அதாவது என்னன்னா, ஒரு கோபம் வந்தவனே என்ன பண்றோம்னா, அவர் என்ன கேட்கிறாருன்னா, வெளியே வந்து நம்ம நாகரிகமா நடந்துக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து கோபத்தை வெளிப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நடந்துக்கிறோம், இது எப்படி கள்ளங்கபடம் தானே சொல்லி அவர் கேட்கிறாரு. புறத்துக்கு கண்டிப்பா அது வேணும். புறத்துல நல்லது கெட்டது உண்டு, எது சரியானது எது தவறானதுன்னு உண்டு. நமக்கு வந்துருக்குதான் அதை அப்படியே நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணி நம்ம வெளியே செயல்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு எப்படி நிர்வாகம் பண்ணுங்கிறதுக்கு அறிவு கண்டிப்பா வேணும். அகத்துலதான் போராடக்கூடாது தவிர, புகத்துல புறத்தை பொறுத்தவரையிலும் எப்படி நாம் நிர்வாகம் பண்ணுங்கிறதுக்கு நாம வந்து அறிவை பயன்படுத்தி தான் ஆகணும். அடுத்த இன்னொன்று கேட்டிருக்காரு. கள்ளங்கபடம் அற்றது என்றால் தீங்கு ஏற்படுத்தும் நோக்கோடு செயல்படாது என்பதுதானே பொருள் கொள்ள வேண்டும். கெட்ட செயல்களுக்கு கெட்ட எண்ணம் உணர்வுதான் காரணமாக இருக்கிறது. எந்த உணர்வு வேணாலும் வரட்டும், அது செயலை கொண்டு வருது நம்மளால சொல்ல முடியாது. நீங்க அது அறிவு அதோட இணைஞ்சாதான்
நம்ம வரக்கூடிய தாட்டை நீங்க திங்கிங்கா மாத்தினாதான் அதை செயலுக்கே நம்ம கொண்டு வரோம். திங்கிங்கா மாத்தாத எதுக்குமே நம்ம பொறுப்பே கிடையாது. எண்ணங்கள் நாம கொண்டு வரல. எந்த வகையான எண்ணங்கள் வந்தாலுமே அது வந்து தாமாக வந்து தாமம் வரையக்கூடிய உணர்வு நிலையில தான் இருக்கு. அது வந்து விடுதலையோட தான் இயங்கிட்டு இருக்கு. அடுத்து மோடி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. மனதின் இயக்கம் கள்ளங்கபடம் மற்றது என கூறுவதன் மூலம் எதை விளங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு கேட்கிறாரு. மனதின் இது மூலம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மனசு ஏற்கனவே விடுதலையோட தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த விடுதலையை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதான் நம்ம சொல்றோம். இந்த அறிவு தான் இந்த விடுதலையை கொண்டு வரணும் முயற்சி பண்ணுது. அது முயற்சி பண்றவர்கள் தள்ளி போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா அறிவுக்கு அங்க வேலை இல்லைங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அறிவுக்கு எப்ப வேலை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்ப இயல்பாகவே நம்முடைய மனசு வந்து கள்ளங்கப்பட மற்ற நிலையில தான் இயங்கிட்டு. குழந்தைகளுக்கு அதுதான், குழந்தைகளுக்கு அதிக நினைவுகள் இல்லாதனால இந்த அனுபவங்கள் ஏற்படாதனால அவங்க வந்து அந்த கள்ளங்கப்பட மற்ற நிலையில தான் இன்னசென்டா தான் அவங்க இருக்காங்க. இந்த இன்னசென்ட தான் நாம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புரிதல் தான் வேணுமே தவிர அதுக்கு கூட அறிவு அங்க தேவையில்லை. இந்த புரிதல் ஒண்ணு இருந்தா போதும். இது சம்பந்தமான உங்க கேள்விகளை கேளுங்க. இது சம்பந்தம் என்ன கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் நம்ம கொடுக்கலாம். இது அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க சுப்பிரமணிய ஐயா, வாங்க, உங்களை அன்பிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். கள்ளக்கப்படமற்ற குழந்தைத்தனங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லுங்க. இது ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப சின்னதுதான். இப்ப எனக்கு ஒரு 2 வயசுல ஒரு பேரன் இருக்கான். அவன் பேரை சொல்லி நான் கிண்டல் பண்ணும் போது ஏதாவது பண்ணா கோபத்துல ஓகி ஓடி வந்து அடிச்சிருக்கான். அடுத்தது 2 நிமிஷம் கழிச்சு அதை மறந்துட்டு தாத்தான்னு வந்து கட்டி பிடிச்சிடுதான். குழந்தையினுடைய கள்ளங்கபடம் மற்ற நிலையை நான் நல்லா புரிஞ்சுட்டேன். கள்ளங்கபடம் மற்ற நிலைன்னு சொல்லும் போது அது சரியா இருக்குமாங்கிறது ஒரு க்வெஸ்சனா வரும். ஒரு 30 வயசு 35 வயசுல எல்லாம் அந்த மாதிரிதான் எண்ணங்கள் வரும். எனக்கு இப்போ அந்த அனுபவம் இந்த பேரன் இருக்கிறத நான் கண் கூட அதை பாக்குறேன். குழந்தை தன்மதைய ஒரு நிமிஷத்துல ஓடி வந்து அடிச்சிருக்கான். 2 வயசு பையன் அடுத்த செகண்ட் ஓடி வந்து தாத்தாடு கட்டி பிடிச்சிருக்கான். அப்போ அத உடனே அந்த உணர்ச்சிகளை விட்டுக்கிட்டு அடுத்த உணர்ச்சிக்கு போயிட்டான். ரொம்ப சின்ன அனுபவம் தான், எனக்கு பகிர்ந்து தோணுச்சு. ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவம் ஐயா. இது குழந்தைகளுடைய நிலையை கரெக்டா சொல்லிட்டீங்க. அதனாலதான் உபயோகமாக இருக்கும் தான் சொல்ல வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி. லோகநாதனியா, வாங்க, உங்க அன்மிட் பண்ணிருக்க, நீங்க பேசலாம். வணக்கம்ங்க. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா ஐயா? வணக்கம்ங்க. நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது, சொல்லுங்க. சரிங்க, இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு என்னன்னு சொல்றதுன்னா, இந்த ஒரு தீவிரவாத தன்மையுள்ள உடைய மனம் வந்து எப்படி இருக்குங்க? இப்ப பல பேர் மரணம் அடைவதற்கு காரணமா அந்த மனம் வந்து பொறுப்பாகுது இல்லைங்க. ஆமா, அந்த டைம்ல அது எப்படி இயங்கி இருக்குங்க? ஆக்சுவலா அவங்க வந்து உள்ளுக்குள்ள அந்த வஞ்சம் தானே அது. அதாவது அங்க அக போராட்டம் தான் அவங்களுக்கு வந்து வெளியே செயலா மாறுது.
சரிங்க. இப்ப அதுல வந்து நல்ல பொதுவா ஒரு இடத்துல ஒரு ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல எல்லாருமே ஒரு மரணம் அடையக்கூடிய சூழ்நிலை வருது இல்லைங்க. அப்போ அந்த மரம் வந்து சிந்திக்காத அதையே அந்த மாதிரி அவன் வந்து மனோலயத்துல குவிச்சு அந்த மாதிரி கருத்துக்களை வச்சிட்டு இருக்காங்க. கள்ளங்கப்படமற்ற நிலை அப்படிங்கறதும் ஒண்ணு சரி. இந்த அதனால இந்த புரிஞ்சுட்டவங்களுக்குதான் இந்த மனோ நாசநிலை வந்து எளிதா வந்து அவங்களுக்கு கை கூடும். இயல்பாகவே நினைக்கிறேன் அவங்க டிஸ்டர்பே பண்றது இல்ல, அறிவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதனால இந்த மனோ நாசநிலைங்கிறது அதுதான் கேக்குறதுங்க. அது வந்து அறிவு தான் அந்த மாதிரி செய்ய வைக்குதுங்களா என்னங்க? ஆமா, அறிவினுடைய இதுதான் ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து அறிவினுடைய அவங்க ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. சரி, இது ஒரு வகையில் அவங்க வந்து மோல்ட் ஆக்கிடுறாங்கல்ல. தீவிரவாதங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மோல்ட் ஆகிறதுனால இப்படி ஆயிடுறாங்க. ஆமாங்க, இந்த அறிவு எங்கெல்லாம் கலக்குதோ அங்க எல்லாமே கடினத்தன்மை வந்துடும். கடினத்தன்மை வந்துருங்களா? அறிவு கலக்கலாம் திரவத்தன்மை. திரவத்தன்மைன்னு பாத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலயும் மனோலயமும் ஏற்படும், தன்னுடைய வடிவத்தை மாத்திக்கவும் செய்வது, மனோலய நாசமும் ஏற்படும். சரி, அறிவு அறிவு இணையும் போதுதான் அந்த இருக்கத்தன்மை அங்க வந்துருதாங்க. இறுக்கமான தன்மை வந்துருதுங்கிறீங்களா? ஆமா ஆமா. ஆனா அதே அறிவு தானுங்க நல்லது கெட்டதையும் முடிவு பண்ணுது. அது புறம் சம்பந்தப்பட்டதை யோசிக்கும் போது நல்லது கெட்டதை பாக்குது. அகத்துல இந்த உணர்வு இந்த இந்த அனுபவம் எனக்கு வரக்கூடாது, இந்த அனுபவத்தை மாத்துனும் போது அங்கதான பிரச்சனை ஆயிடுது. இப்ப நீங்க புறத்துல உங்களுக்கு அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம ஏமாந்துருவோம், நம்ம பாதிப்படைவோம், ஒரு வேலையை கூட செய்ய முடியாது. ஒரு குழந்தைங்க எடுத்துங்க, அவங்க லெவல்ல அவங்க வந்து முக்தியா இருந்தாலும் அது விடுதலையோடு இருந்தாலும் அவங்களால வெளியே வேலை செய்ய முடியாது இல்ல, இந்த அனுபவம் இல்லையில அவங்களுக்கு. சரிங்க, இந்த அனுபவம் இதுக்குத்தான் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டவங்களை பாத்தீங்கன்னா அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிஞனாகவும் இருக்கிறாங்க. அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அறிவை புறத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க, புறத்துக்கு மட்டுமே பயன்படுத்துறாங்க. ஆமா அதுதாங்க. சரிங்க ஐயா, ஈஸியா வந்து ஒரு மன்னிக்கிற தன்மை, மற்றவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க விட்டுட்டு ஃப்ரீயா இருக்காங்க, சுகமா இருக்காங்க. சரி, அப்படி இருக்கும்போது அவங்க இப்போ ஏற்கனவே அந்த அறிவினால் கற்பிக்கப்பட்ட இனம் இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி அவங்க பாதிக்கப்படும் பொழுது அதே அறிவு அப்புறம் தீவிரமா தன்மையை எடுத்துக்குது இல்லைங்க? இல்ல புரியலீங்க, சொல்லுங்க. இவ்வளவு நாள் இருந்த அனுபவம் வந்து வந்துட்டு தான் இருக்கும் நமக்கு, அந்த அனுபவத்துக்கு அதுதான் சொல்ல பாத்தீங்களா, நம்ம நம்மளை அறியாம ஏதோ ஒரு வகையில அனுபவங்கள் ஏற்பட்டு தான் இருக்கு. அந்த அனுபவத்தையும் அந்த உணர்வு நிலையே சரி பண்ணிட்டு இருக்கு, இந்த கள்ளங்கப்பட மற்ற நிலையே சரி பண்ணிட்டு தான் இருக்கு. விரல கொண்டு நீங்க தண்ணியில தொட்டீங்கன்னா அலை வரத்தான் செய்யும், அலை வந்துருச்சு. இப்ப அலை என்ன பண்ணலாம், அலைங்கிறத அனுபவம்னு வச்சுங்க, மறுபடியும் அறிவை கொண்டு சரி பண்ணுமா? நீங்க மறுபடியும் கையை வச்சு அழிச்சிங்கன்னா என்ன அலையை? கரெக்டுங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலையில்தான் நான் கேக்குறது, இப்போ நம்மளுடைய சுதந்திரம் அடையறதுங்கிறது வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா அப்படியே தானுங்க ஆங்கிலேயே நம்மள ஆண்டுட்டு இருந்திருப்பான். ஐயா நீங்க சொல்றது புறம் புற சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க, நாம சொல்றது அகச் சுதந்திரத்தை பத்தி பேசுறோம். புறத்துல நம்ம எது நல்லது கெட்டது, எது தேவை தேவையில்லை, எது சரி தப்பு எல்லாம் பார்க்கணும், எது நியாய தர்மம் எல்லாமே பார்க்கணும். அகத்துக்கு தான் அறிவு கொண்டு போகணும்னு நாம சொல்றோம், தனிப்பட்ட முறையில. ஆமா, அவங்கவுங்க அகச் சுதந்திரங்கிறது அவங்கவுங்கள சேர்ந்த விஷயம். சரிங்க, புரிஞ்சது, புரிஞ்சு, நல்லதுங்க, நன்றி. ரவிச்சந்திரன் நெய்வேலி ஐயா வாங்க, நீங்க பேசலாம். ரவிச்சந்திரன் ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம், நெய்வேலி இருந்து ரவிச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க. சந்தோஷமா இப்ப முதல் தடையா பேசுறேன் உங்கள்ட்ட. ஐயாவோட யூடியூப்ல நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன், எல்லாமே நான் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன இது டவுட் என்னன்னா, இப்போ நம்ம
நம்ம மற்ற பிற செயல்களை செய்யும் போது அதை யோசித்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே. நம்ம எந்த வேலையும் நமக்கு இல்லை இப்போ அப்படின்னு நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது சில டைம் அது மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது எனக்கு. அந்த வேலையிலதான் நம்ம சாஸ்திரமா உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். ஏதாவது உட்கார்ந்து செய்யலாம் செய்யலாம், வேலை இல்லைங்கும் போது நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்துருக்க வேண்டியது. மன எண்ணங்கள்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, மன எண்ணங்கள் உணர்வுகள் அதை நம்ம அப்படி அப்சர்வ் பண்ணணுமா இல்ல அப்படியே என்ன பண்ணணும்? என்ன வேலை செஞ்சாலும் செய்யலாலும் நம்ம வந்து மனம்ங்கிறது தாமா இயங்கிட்டுதான் இருக்கும். அது இயங்க கூடாதுங்கிற பொருள்ல நம்ம உட்கார்ந்துருக்கல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம மனசு வந்து எப்படி வேணாலும் இயங்கலாம், அது வந்து அது வந்து தாமா இயங்கக்கூடிய ஒரு பகுதி, அது ஒரு இயந்திர ரீதியான இயக்கம். அங்க வந்து நமக்கு நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டா நிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கல, அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறதான் புரிஞ்சுக்கிறோமே தவிர நம்ம வேலையே இல்லைன்னா அது இயங்கக்கூடாது இல்ல அதை வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமா ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்போ நம்ம அமைதியா உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான், வேற எதுவும் பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து உங்க கண்ணாடி முன்னாடி பாக்குறீங்க, கண்ணாடி முன்னாடி பார்த்து தலைவாரிக்கிறீங்க, பொட்டு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இல்லை திருநீறிட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இல்லைங்க, தலைவார வேலையோ இல்லை திருநூறு வேலையோ இல்லைன்னு வச்சுக்கிங்க, அப்போ கண்ணாடியில் தெரியாமல் இருக்குமா? அப்பயும் ஏதோ ஒரு காட்சி தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். நம்ம வேலை இல்லைங்கிறதுனால அது காட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை இல்லை காட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்ம அந்த டைம் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். அவ்வளோ நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி, அது இயங்குறது எங்ககிட்ட தான் இருக்கும். அது இயங்குறது இயங்கும், ஆனா நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான் வேலை இல்லாத டைம். இல்ல நீங்க பாக்குனாலும் பாருங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது புரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஓகே ஓகே, சரிங்க, ரொம்ப நன்றி. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மைதீன் கணி சிங்கப்பூர், ஐயா வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டார்ல. ஆமா, அது சும்மா இருக்கிறது, அது எதுக்கு அதை எப்படி எதுக்கு அப்படி கேக்குறாருன்னா, நான் இந்த க்வெஸ்சன் அடிக்கடி கேட்டிருக்கேன். நீங்க சும்மா இருக்கும்போது சும்மா இருக்க முடியாது, எண்ணங்களை வந்து ஏதாவது பண்ணு பண்ணுங்கிற மாதிரியே நம்மள ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாவே ஆக்கி வச்சிருக்கோம். நீங்க சும்மா இருந்தீங்கன்னா சும்மா இருக்க கூடாது, ஏதாவது பண்ணணுங்க, ஏதாவது அதை செய்யணுங்க இதை செய்யணுங்க. சும்மா இருந்தாலுமே நம்ம அந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது ஒண்ணு பரபரப்பாவே இருக்கிற மாதிரி மைண்ட் வேலை செய்யும். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு, அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான், வேலையே இல்லை என்ன பண்றது. நீங்க பிடிச்ச மாதிரி செய்யுங்க, ஒரு பாட்டு கேளுங்க, எதுவும் பண்ணுங்க, இல்ல சும்மா தான் உட்காந்துருக்கலாமே, தப்பு இல்லையே. அது இருக்க முடியல, சும்மா இருக்கே தவிர சும்மா கொஞ்சம் அவசியம் இல்லை. அது இருக்க முடியலங்கிறதா க்வெஸ்சன், என்னன்னா நான் சும்மா இருக்கிறேன்னா அந்த இடத்துல வந்து என்ன சும்மா இருக்க விட மாட்டேங்குது மனசு, என்ன சொல்றதுன்னா ஏதாவது பண்ணு சும்மா இருக்காத, ஏதாவது பண்ணு 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 அந்த மாதிரி ஒரு பின்னாடி இருந்து விரட்டிட்டு இருப்பாங்களா ஸ்கூல்ல பையங்களை, படி படி படின்னு விரட்டுற மாதிரி நம்மள வந்து அந்த ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா ஏதாவது ஒண்ணு பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு, ஒன்னும் மொபைல் உண்டு இல்லட்டா அதான் அந்த மாதிரி அந்த பரபரப்பா இல்லாம எப்படி இருக்கிறதுங்கிற மாதிரி க்வெஸ்சன் அவர் கேக்குறது வந்து. அப்படித்தான் நானும் அது மாதிரி யோசிக்கிறேன். வேலையே இல்லாதப்ப பிடித்தமான வேலையை செய்ய வேண்டியதுதான், பாட்டு பாட்டு கேட்கலாம், புக்கு படிக்கலாம், சொல்லுங்க எது வேணாலும் பண்ணலாம். நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம அகத்துல நிர்வாகம் பண்றது ஒண்ணுமே இல்லைங்கிறத ஒண்ணுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதான் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்கு அந்த சந்திரசேகர் அவர் ஒரு இது சொல்லுவாரு, இந்த நீங்க அந்த மாதிரி ஒரு இதுல வந்து சென்சஸ கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. கண்ணு வந்து எல்லாத்தையும் மொத்தமா கவனிக்கிறது, அந்த சவுண்ட கவனிக்கிறது, சத்தத்தை கவனிக்கிறது, அதே மாதிரி நம்ம உணர்வு நிலை உடம்பு ஃபுல்லா அந்த உணர்வு நிலையை கவனிக்கிறது,
அதுக்கப்புறம் எல்லா எண்ணங்களும் வந்துட்டு போற மாதிரி, இது ஒரு சும்மா இருக்குது ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதாவது என்னன்னு நம்ம ஐயாவோட சர்வரூப தியானம் ஒன்று இருக்கு, பஞ்சேந்திரியங்களுடைய, அதாவது நம்ம நம்முடைய கண் காது மூக்கு நம்ம இந்த பஞ்சேந்திரியங்களை கவனிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு தியானம் வந்து அப்படி வச்சிருக்காங்க. வேணும்னா ஒரு பொழுதுபோக்கா பண்ணுங்க. இல்ல அது இல்ல மனசு சரி பண்றக்காண்டி சொல்ல வரல, அது என்ன சொல்லுவாங்கன்னா மனச வந்து ஷார்ப் ஆக்குற மாதிரி சொல்லுவாரு. இப்ப கத்தி வந்து மொட்டை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அத ஷார்ப் பண்றங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க மனசு ஓடிக்கிட்டேதான் இருக்கும், காலையில இருந்து நைட் வரை ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க இந்த மாதிரி சர்வரூப தியானம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஷார்ப் ஆகும், ஷார்ப் ஆகுனா கொஞ்சம் பலமாகும்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லபடியா யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க அது மாதிரி சர்வர் வந்து ஏன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேலை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. மனசு சரி பண்றக்காண்டி சொல்ல வரல, அந்த செயல் அந்த மனசுடைய செயலை வந்து இன்னும் ஆக்டிவா பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இது வந்து டெம்பரவரி தான், பெர்மனண்டா நம்ம நம்ம மனசு எதுவும் பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி டியூன் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு தகுந்த மாதிரி சும்மா இருக்க டயத்துல அப்படிங்கிற மாதிரி அவர் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நினைக்கிறேன் சார், உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல என் கருத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எப்போ வந்து அறிவு உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணலையோ அப்ப வந்து திரவ நிலையில் இருக்கும். திரவ நிலையில் இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னா நம்முடைய அறிவு முழுசா வெளியே இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில முழுசா பொருந்துறது எப்ப பொருந்தும் அப்படின்னா எப்ப வந்து நம்ம கள்ளங்கப்பட மட்டும் நிலையில் இருக்கோமோ அப்பதான் அந்த சூழ்நிலைக்கு ஈஸியா பொருந்துவோம். ஒரு தண்ணி எடுத்துக்கங்க, தண்ணிய ஒரு பாத்திரத்துல ஊத்துறீங்க, அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை அந்த தண்ணி முழுசா எடுத்துக்கும். தண்ணிக்கு பதிலாக ஒரு கூலா கூல் மாதிரி இருக்கக்கூடிய நீங்க ஒரு திரவத்தை வந்து ஊத்துறீங்கன்னு வச்சுக்கீங்க, அது வந்து மூளை இடுக்குக்கெல்லாம் போகுமான்னு கூட டவுட் தான். ஃப்ளூடா இருக்கவர்களும் ஈஸியா எல்லா சின்ன கேப்ல தான் உள்ள பூந்துக்கும், பொருந்தி கொள்ளும். ஆனா ஒரு ஒரு கெட்டியான திரவமா கெட்டியா ஒரு கூல் மாதிரி பொருளை திரவத்தை ஊத்துறீங்கன்னா அது சின்ன இடுக்குக்கு போகுமான்னு தெரியாது. அது மாதிரி எப்ப நமக்கு அறிவுக்கு அகத்துல வேலை இல்லைன்னு 100% நம்ம வந்து நம்மளுடைய சரணாகதி ஆயிட்டமோ அப்ப நம்ம அறிவு வந்து 100% வெளியேதான் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு அழகா பொருந்தும், அந்த சூழ்நிலை மாறும்போது ஈஸியா பொருந்தும். ஒரு தண்ணியை பாருங்க, டென்சிட்டி கம்மியா இருக்கிற ஒரு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துல விட்டுட்டு இன்னொரு பாத்திரம் மாத்துனா அந்த பாத்திரத்தையும் அழகா பொருந்தும். எத்தனை பாத்திரம் எடுத்தாலும் அழகா பொருந்தும். இதைதான் நம்ம மனோ நாச நிலைன்னு சொல்றோம். அதாவது மனோலயத்தை விட மனோ நாசநிலை தான் மிக உயர்வான இதா வந்து வேதங்களும் எல்லாமே சொல்றாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த மனோ நாசநிலையை தான் நம்ம முக்தி விடுதலைன்னு சொல்றோம். இது எப்போ வரும் அப்படின்னா அறிவு கலக்காத அகத்துல அறிவு கலக்காதப்பதான் அழகா அந்த மாதிரி வரும். அப்ப நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை புரிஞ்சுக்குவோம். அப்ப இந்த புரிந்துதல்லாம் வேற ஒண்ணும் இல்லை, எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையாகவே மாறிடும். அப்பதான் அந்த வேலை வந்து சக்சஸா இருக்கும். நம்ம பொருந்தணும்னு பொருந்தது கிடையாது, நமக்கு வேலையே அதுதான், நாம வேற அந்த வேலை வேற இல்லை. அப்படி மாறும்போதுதான் இதுதான் ஒரு தியானமா அமையுதுங்கிறதான் என்னுடைய கருத்து. அப்ப வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணுதான், நம்ம புறத்திலையும் திறமையா செயல்படுறதுக்கு பொருந்தி ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒன்னஸா இருந்து வேலை செய்யறதுக்கு ஒரு வசதி ஒரு சாத்தியமா இருக்கக்கூடியது காரணம் வந்து இந்த புரிதல் தான். நீங்க மற்றபடி எந்த வகையிலையாவது நீங்க உள்ள ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அது வந்து ஒரு டிஸ்டர்ப் தான். நீங்க தியானங்கள் பண்ணுங்க, ஆனா வந்து செயலை தியானமா பண்றதுதான் சிறப்புன்னு நினைக்கிறேன். அப்ப சும்மா இருக்கதே ஒரு செயலா நினைச்சு சும்மா இருக்க வேண்டியதுதான், அது ஒரு தியானமா பண்ண வேண்டியதுதான். எப்படி வேலை இல்லைன்னு நம்ம எனக்கு வந்து ஆக்சுவலா நம்ம என்ன பொறுத்தவரை எனக்கு வந்து வேலை சரியாவே இருக்கு. நம்ம எத்தனையோ ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்யறோம், அதனால எப்பயாவது ஓய்வு கிடைச்சிட்டு வச்சுங்க, ரிலாக்ஸா உட்காந்து டிவி பார்ப்பேன் இல்ல புக் எடுத்து படிப்பேன், அவ்வளவுதான். இது எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது சும்மா உட்காந்துருக்க வேண்டியதுதான். நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போது மனசு சரியாகணும்னோ இல்ல வந்து மனசை கவனிக்கணும்னோ கூட நம்ம பார்க்க தேவையில்லை. இல்ல சார், நீங்க வேலை பார்த்துட்டுதான் உங்களுக்கு தெரியாது, வேலை இல்லாத சமயத்துலதான் இந்த மாதிரி தோணும். சரி, அப்படி வேலையே இல்லை, நீங்க ஸ்போர்ட்டிவா தான் ஒரு தியானம் பண்ணுங்க, தப்பு இல்லை, கவனிங்க. ஆனா இது வந்து ஒரு விளையாட்டா செய்யுங்க, இது ஒரு நம்ம இதனால வந்து ஷார்ப் பண்ற மைண்ட அப்படின்னு பண்ண வேணும். பிஸியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த நாள் போறதும் தெரியாது, அந்த வருஷமே போனதே தெரியாது.
அதே வேலை இல்லாத சமயத்துல சும்மா இருக்க டைம் அந்த சிச்சுவேஷன் அமையும் போது ஒரு விஷயம் எல்லா செயலுமே வந்து ஒரு பழங்கருதி செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. பிடித்தது செய்யலாமே, ஒரு பாட்டு ஒரு பாட்டு டான்ஸ் ஆகுது இதெல்லாம் பிடித்ததை கூட செய்யலாம். எல்லாமே நம்ம வந்து அது ஒரு என்ஜாய் பண்ணி எந்த வேலை வேணாலும் செய்யலாம், தவறு கிடையாது. அது மாதிரி செய்யலாம், எல்லாமே ஒரு நோக்கம் கருதியே தான் புறத்துல செயல் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க சார், ஓகேங்க சார், தேங்க்யூ சார். ஆதி லட்சுமி திருச்சி அம்மா வாங்க, நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வணக்கம், கேக்குதா? வணக்கம், நல்லா கேக்குதுமா, சொல்லுமா. என்னுடைய அனுபவம் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா. ஐயா. அம்மா சொல்லுங்க, கேக்குது. வீட்டுல வந்து ஒரு உறுப்பினர் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. குடும்ப சூழ்நிலையே அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நானும் அத நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இது தானாதானே நமக்கு ரெஃப்ளெக்ஷன் தானே ஆகுது, இத வந்து இயற்கைன்னு எடுத்துக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். திருப்பியும் மறுபடியும் ரெஃப்ளெக்ஷன் ஆகுது, திருப்பியும் இயற்கைன்னு நினைச்சுக்கிறேன். மூணு தடவை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்ட பிறகு மனசு ஓரளவு சமாதானம் ஆயிட மாதிரி தெரியுது. சரிதானங்கய்யா? சரிதாம்மா, சரிதாம்மா. அது நேச்சர்னு எடுத்துட்டீங்கல்ல, அதுதான், அதை ஏத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அதாவது அவங்க பேரை சொல்லி ஏதோ பேச ஆரம்பிக்கிறேன், நான் செய்யல அப்படின்ற, ஆனா டக்குன்னு நாம வந்து சவாரி செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு உணர்ந்த வசி மறுபடியும் இயற்கைன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். இதுதான் பிரவாகமாயா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. புறத்துல வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்க. ஆக்சுவலா நம்ம பொதுவா புறத்துலயும் நம்ம கள்ளங்க உடம்பு இல்லாம தானே இருக்கணும். வேற ஒண்ணும் இல்ல, இது நல்லது, இது மோசமானது, இது கெட்டது, இது வந்து தேவை தேவையில்லன்னு கணக்கு போடுறோம்ல. சரி 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 சரி, அததான் நம்ம சொல்றோம். ஓ ஓகே ஓகே, அகத்துல இருக்க தேவையில்ல, ஆனா வெளியில வந்து நம்ம உசாரா இருக்கணும்ல. புரியுது புரியுது, நல்லது கெட்டது வெளியில பார்த்துதான் ஆகணும். புரியுது புரியுது. நாம வந்து ஒரு சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தர் எப்படி நடக்கணும், அறிவினுடைய செயல்பாடு தானே தேவை நமக்கு. புரியுது புரியுது சார், இந்த அந்த அர்த்தம் தான் நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நல்லது கெட்டதுன்னு சொல்லவும் புரிஞ்சிருச்சு எனக்கு. புரியுது புரியுது, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. கள்ளங்கபடம் மற்ற நிலை அப்படிங்கிறதும் விடுதலைங்கிறதும் மனோலய நாச நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அதனுடைய அதனுடைய நம்முடைய சுயமே அதுதான். பிரான்ஸ் மதியழகன் சார் வந்திருக்காங்க சார், வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க பேசுங்க சார். வணக்கம் ஜீவமணி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கோம். எல்லாருக்கும், எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இந்த கள்ளம் கபடமற்ற மனம் வந்து குழந்தைக்கு தான் இருக்குதா அப்படிங்கும் போது, குழந்தையா இருக்கும் போது அறிவோட வளர்ச்சி இல்லை, அறிவோட ஈடுபாடு அதுல இல்லை.
அதனால வந்து அந்த குழந்தை வந்து கள்ளங்கபடத்தோட இருக்குது. ஆனா அது நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சிரிப்பு வரும்போது சிரிக்கும், அழு வரும்போது அது 100% அதோட ஈடுபாடு அதுல இருக்குது. இதோட அறிவின் அறிவோட குறிக்கையோட ஈடுபாடு அதுல கிடையாது. ஆனா இது வந்து நல்லதா அப்படின்னு பாக்க, இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வருதுன்னா அதுக்கு பாம்புன்னு தெரியாது இந்த குழந்தைக்கு, அது வந்து நல்லதா கெட்டதா அதுக்கு தெரியாது, அதை போய் பிடிக்க போகும். இது போல இந்த இடத்துல வந்து அறிவோட உதவி தேவைப்படுது. இப்ப நம்ம இந்த வளர்ந்த பிறகு நமக்கு வந்து கள்ளங்கபடற்ற மனம் வந்து எப்ப வேணும்னா, நீங்க சொன்ன மாதிரி புறத்துல வந்து அது வந்து அறிவோட அப்ப வந்து கள்ளங்கபடமா இருக்க முடியாது, அப்ப ஏமாளியா தான் இருக்கும். அந்த சமயத்துல வந்து அறிவோட ஈடுபாடு முழுமையா நமக்கு தேவை. இப்ப எனக்கு அந்த இவரு ஹீலர் பாஸ்கர் ஒன்னு சொல்லுவாருங்க, அதாவது வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது மனம், நல்லது கெட்டதுங்கிறது முடிவு பண்றது அறிவு அப்படிம்பாரு. இப்ப இந்த நல்லது கெட்டத வந்து ஈடுபாடு எந்த இடத்துல இருக்குன்னா, ஹலோ ஹலோ ஆ கேக்குங்களா? ஆ கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திடீர்னு கொஞ்சம் சிஸ்டம் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. காத்திருப்போம். ரெக்கார்ட் எப்படி ஆகும் தெரியலையா? ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. நடந்துட்டு இருக்கா? ஓகே ஓகே. ஒண்ணும் கேக்கலீங்க ஜெயமணி, நீங்க பேசுறது கேக்கல. குழந்தை வந்து கள்ளம் கபடம் மட்டும்னா அது இயற்கையாவே அப்படிதான் இருக்குது. அந்த இயற்கையா இருக்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஹீலர் பாஸ்கர் சொல்லுவாரு, அதாவது மனம் வந்து மனதோட இயல்பாடு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த அடிப்படையிலதான் மனம் இயங்குதுன்னு. இப்ப குழந்தையும் அப்படிதான் இருக்கும், அதுக்கு எது பிடிச்சிருக்குதோ அது உள்ள வந்து 100% ஈடுபாடோட இருக்கும், எது பிடிக்கலையோ அதே மாதிரி அந்த 100% ஈடுபாடுல இருக்கும். இப்ப நம்ம வளர்ந்த பிறகு நம்மளுடைய இப்ப அறிவு, ஆறாவது அறிவு நமக்கு சிந்திக்கிற அறிவு வரும்போது,
அப்போ வந்து நம்ம நல்லது கெட்டதுங்கிற இன்னொரு ஒரு ஒரு புதிய அம்சம் வருது. அப்ப வந்து நம்ம இத புறத்துக்கு வந்து இதை இங்கதான் நம்ம தப்பு பண்ணி இதுல வந்து புறத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்த, நீங்க சொன்ன மாதிரி இப்ப புறத்துக்கு மட்டும் உபயோகப்படுத்துற இடத்துல அகத்திலையும் இதை கொண்டு வந்துடுறோம். இந்த ஃபார்முலா வந்து இங்க போய் நல்லது கெட்டது இருக்கிறத வந்து கொண்டு, இரண்டாவது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட தேவை கிடையாது அந்த இடத்துல கூட அது தேவை. ஏன்னா அதோட அம்சமே அப்படிதான் வந்து போற மாதிரி இருக்கு, தானா வருது தானா போறதுல போய் நம்ம அது அதை போய் முக்கியமானது வந்து என்னுடைய கருத்து எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த நல்லது கெட்டதுன்னு சாய்ஸ் பண்ணும் போதுதான் நம்ம அதுல போய் மாட்டிக்கிறோம். அதுதான் பிரச்சனை அதுலதான் ஆரம்பிக்குது. ஆமா, இப்ப இந்த இவரு தென்கட்சி சுவாமிநாதன் கூட கொஞ்சம் விட்டா பேசுவார். அதாவது இந்த ஒரு இந்த குழந்தைகிட்ட போய் இந்த கிளுகிளுப்ப வச்சு ஆட்டினீங்கன்னா அதை வந்து உழுந்து உழுந்து சிரிக்கும். அதே ஒரு வயசான ஆள்கிட்ட போய் ஒரு தாத்தா கிட்ட போய் ஆட்டிங்கன்னா அவரு கோலத்து கம்பு எடுத்து அடிக்க வருவாரு. அப்ப அந்த குழந்தை தன்மை அங்க போய் தேட முடியாதுன்னு வச்சிங்களா, அது மாதிரி சொல்ல வருவாரு. இப்ப அந்த கருத்துப்படி பார்த்தோம்னா அந்த வெளியில வந்து அகத்துல வந்து இருக்கிறது தானே நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டு வருது. ஆமா, அகத்துல போய் நம்ம வந்து அங்கதான் குழந்தை தன்மை இருக்கணும் இருக்கணும். வெள்ளம் கபடம் மற்ற தன்மை வந்து அகத்துல இருந்ததான் இருக்கணும், ஆனா புறத்துல வந்து அதை நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கள்ளங்கபடம் மற்ற தன்மை வந்து வாழ்க்கைக்கு வெளி வேலைக்கு உதவாது கண்டிப்பா. அகத்துல வந்து அந்த விடுதலைக்கு தான் அது வேணுமே தவிர, விடுதலை தான் அகத்துல இருக்கிறதுக்கு தான் கள்ளங்கபடம் மற்ற தன்மை நம்ம சொல்றமே தவிர புறத்துக்கு வந்து அது வந்து சரி வராது. அறிவு தான் புறத்துக்கு வந்து தேவை. இந்த அறிவு போய் அகத்தை நிர்வாகம் பண்ண, அதாவது அகத்தை நிர்வாகம் பண்ணும் போது தான் கள்ளங்கபடம் மற்ற நிலை வந்து பாதிப்படையுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அப்ப வந்து நம்ம ஏன்னா ஒரு சாய்ஸ்ல வந்துடுறோம் இல்லைங்களா, நல்லது கெட்டதுன்னு ரெண்டு ஏதாச்சும் ஒரு முடிவுல வந்துக்கிறோம். நம்ம ஒண்ணு நல்லதுன்னு எதிர்பார்க்கிறோம், இல்ல கெட்டது நடக்க கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறோம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல நம்ம வந்து முடிவுல வந்துடுறோம் நம்ம. அப்ப பிரச்சனை இப்ப யாரு கேள்வி கேட்டாங்க, இப்ப வந்து இடையில வந்து நம்ம வந்து ஒரு இப்ப ஒரு படம் பாக்குறோம், இல்ல பீச்சுல போய் இப்போ உட்காந்துக்கிறோம். இப்ப நீங்க கூட சொன்னீங்க நம்ம ரிலாக்ஸா இருக்கும் போது நான் வந்து ஒரு படம் பார்ப்போம், நம்ம வந்து ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி. அப்ப வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மனமும் சிந்தனையும் வேலை செய்யும். அப்ப வந்து இந்த கள்ளங்கப்பற்ற மனம் வந்து தன்மை வந்து வேலை செய்யுதான்னா அப்ப நம்ம எப்படி சொல்ல முடியுங்க அத? அந்த அந்த இடத்துல வந்து இப்ப ஒரு எந்த டிவி ஃப்ரீயா பாக்குறோம் இல்ல பீச்சுல போய் உட்காந்துக்கிறோம்னு வச்சிங்களேன், அப்பளுக்கு அப்ப வந்து நம்மளுக்கு மனமும் வேலை செய்யுது அறிவும் வேலை செய்யுது. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல அந்த இடத்துல வந்து கள்ளம் கபடமற்ற தன்மை வந்து எப்படி இருக்கணும் எதிர்பார்க்கறீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த அனுபவம் தான் எப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல கண்டிப்பா கிடையாது. நீ வந்து ஒரு தியானம் பண்றதுனால உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அப்ப எல்லா சமயமும் தியானம் பண்றது உங்க கையில் இருக்கே தவிர அந்த அமைதி வந்து உங்க கையில இருந்து வரல, அது நாம கொண்டுல. அதனால இந்த அனுபவம் தான் வரும்னு நம்ம அறுதிக்கிட்டு சொல்லவே முடியாது. எது வேணாலும் வரலாம், அதுதான் கள்ளங்கப்பட்ட மற்ற நிலையில இயக்கிறதுனாலதான் அது எது வேணாலும் வரலாம்னு நம்ம சொல்லலாம். ஆக வந்து இந்த அனுபவம் வேணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான் இல்லைங்களா, அது இருக்கக்கூடாது. அதுவும் உங்களை அறியாம வந்தா வந்துட்டு போட்டோம். அறிவோட நம்ம இந்த அனுபவத்தை நான் கொண்டு வருவேன், இந்த அனுபவத்தை நான் அப்புறப்படுத்துவேன் நம்ம போராடுறதா எல்லா பிரச்சனையுமே காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகே, தேங்க்யூ, நன்றிங்க. பாஸ்கர் அரக்கோணம் ஐயா வந்து ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, பாகுபடுத்தி அறியும் தன்மையே கள்ளங்கபடமற்ற தன்மை. பாகுபடுத்தி அறியும் தன்மையே கள்ளங்கபடமற்ற இல்ல கள்ளங்கபடமான தன்மை. இது டைப்பிங் எரரா இருக்கும் நினைக்கிறேன் நான். பாகுபடுத்தி பாக்குறது தான் கள்ளங்கபடம் நம்ம சொல்றோம், அதான் கணக்கர்னு நம்ம சொல்றோம். பாகுபடுத்தி பார்க்காம எல்லாமே ஓகேவா இயங்கக்கூடிய தன்மையை தான் நம்ம கள்ளங்கபடமற்ற தன்மை நம்ம சொல்றோம். அறிவே கலக்காம இருக்கிறது அது. இப்போ டைப்பிங் எரர் பண்ணியிருக்காரு அவரு, அவரு வந்து போட நினைச்சது கள்ளங்கபட தன்மைன்னு போட நினைச்சத மற்றங்கிறத சேர்த்துட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே ஆமாம்னு போட்டிருக்காரு, சந்தோஷம். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம், இல்லைன்னா 9:50 ஆயிடுச்சு நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம்.
சரி கேள்வி எது இல்லை, நம்ம நிறைவுக்கு வந்துடுவோம், வைண்ட் அப் பண்ணிடுவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.